சீக்கியர்களுக்கென்று தனி நாடு வேண்டும் அப்படிங்கிற ஒரு முழக்கத்தோட தொடங்கப்பட்டது காலிஸ்தான் இயக்கம். இந்த இயக்கம் இந்தியாவில் ஒடுக்கப்பட்டிருந்தாலும் கனடா, ஆஸ்திரேலியா, பிரிட்டன் போன்ற நாடுகளில் இருக்கக்கூடிய சீக்கியர்கள்ல ஒரு பிரிவினர் இந்த இயக்கத்துக்கு தொடர்ந்து ஆதரவு தெரிவிச்சுட்டு வராங்க. அந்த வகையில் அந்த நாடுகளில் இருக்கக்கூடிய இந்திய தூதரகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்துறதும், அங்க இருக்கக்கூடிய அந்த தூதரகத்தை சூறையாடுறதும், இந்திய தேசிய கொடியை அவமதிக்கிறதும் தொடர்ந்து நடந்துட்டு வர்றதை நம்ம செய்திகளில் பார்த்துட்டு இருக்கோம். இது ஒரு புறம் அப்படின்னா, அந்த காலிஸ்தான் இயக்கத்தினருக்கு எதிராக அங்க இருக்கக்கூடிய இந்தியர்கள் இந்திய தேசிய கொடியை ஏந்தி போராட்டம் நடத்துறதையும் நம்ம வந்து செய்திகளில் பார்த்துருப்போம். குறிப்பா இந்திய தூதர்களுடைய புகைப்படங்களையும் பெயர்களையும் குறிப்பிட்டு மிரட்டல் விடுக்கக்கூடிய சம்பவங்களும் அங்க தொடர்ந்து நடந்துட்டு வருது. சமீபத்தில் நடந்த பேரணியில முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தி கொல்லப்பட்டது போன்று காட்சிப்படுத்தப்பட்டது வந்து அதிர்வலைய ஏற்படுத்தி இருந்தது. அதே போல ஒரு பக்கம் வந்து கனடா அரசு வந்து அந்த சீக்கியர்களுடைய அந்த காலிஸ்தான் இயக்கத்திற்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டும் முன்வைக்கப்படுது. அதற்கு அங்க இருக்கக்கூடிய உள்ளூர் அரசியல், ஓட்டு வங்கி போன்ற காரணங்கள் வந்து குறிப்பிடுறாங்க. ஏன்னா தற்போதைய நிலவரப்படி பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 14 லட்சத்திலிருந்து 18 லட்சம் சீக்கியர்கள் வந்து கனடா நாட்டில் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுறாங்க. குறிப்பாக 1981 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 4.7% தான் சிறுபான்மையினர் அங்கே இருந்திருக்காங்க. ஆனால் கடந்த 2016 நிலவரப்படி 22.3% வந்து அங்கே சிறுபான்மையினர் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது வர இருக்கக்கூடிய நாட்களில் இது அதிகரிக்கும் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. அந்த வகையில் அங்கே சீக்கியர்கள் வந்து அதிக பேர் இருக்கக்கூடிய சூழலில் அரசு துறை, தனியார் நிறுவனங்கள் என்று பல நிறுவனங்களையும் அவங்க வந்து கூலோச்சிட்டு வர்றதை பார்க்க முடியுது. அதனால அங்கே அது ஓட்டு வங்கியாக அந்த சீக்கியர்களுடைய விஷயங்கள் பார்க்கப்படுறதுனால அந்த காலிஸ்தான் இயக்கம் தொடர்பான விஷயங்களுக்கு கனடா அரசு ஆதரவு தெரிவிக்குது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டையும் முன்வைச்சிட்டு வர்றதை நம்மளால் பார்க்க முடியுது. இந்த நிலையில தான் இந்த G20 மாநாட்டில் வந்து கனடா பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ வந்து பங்கெடுத்துக்கிட்டாரு. அப்போது அது தொடர்பான கேள்விகள் வந்து அவர்கிட்ட கேட்கப்பட்டப்போ அவர் சில விளக்கங்களை கொடுத்திருந்தார். அதுல மத சுதந்திரம், கருத்து சுதந்திரம் போன்ற விஷயங்கள் எல்லாம் வந்து கனடா அரசு பாதுகாக்கும். அதே போல வன்முறைகளை தடுக்கிறது, வெறுப்பு உணர்வை வந்து பின்னுக்கு தள்ளுறது போன்ற விஷயங்கள்ல வந்து கனடா அரசு வந்து உறுதியா துணை நிற்கும் அப்படிங்கிற ஒரு கருத்தையும் தெரிவிச்சிருந்தாரு கனடா பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ. அது மட்டுமல்லாம ஒரு சிலரினுடைய செயல்கள் வந்து ஒட்டுமொத்த கனடா அரசையும் வந்து முன்னிலைப்படுத்தாது அப்படிங்கிற ஒரு கருத்தையும் அவர் வந்து தெரிவிச்சுட்டு இருந்தாரு. இந்த நிலையில தான் ஹர்தீப் சிங் நிஜார் அப்படின்னு குறிப்பிடப்படக்கூடிய காலிஸ்தான் ஆதரவு தலைவர் ஒருத்தர் வந்து சுட்டுக் கொல்லப்பட்டார். கடந்த ஜூன் மாதம் சரே அப்படிங்கிற ஒரு நகரத்தில் இருக்கக்கூடிய குருத்வாரா, அதாவது சீக்கியர்கள் வழிபடக்கூடிய அந்த கோயில் முன்பு வந்து சுட்டுக் கொல்லப்பட்டார். இந்த சம்பவத்தில் வந்து இந்தியாவினுடைய தலையீடு இருக்கு அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை வந்து ஜஸ்டின் ட்ரூடோ வந்து முன் வச்சிருக்காரு அங்கே இருக்கக்கூடிய பாராளுமன்றத்தில். இதுக்கு முன்னாடி G20 மாநாட்டில் பங்கெடுத்துக்கிட்டப்பவும் இது தொடர்பாக வந்து பிரதமர் மோடிகிட்ட வந்து கலந்துரையாடி இருந்ததாகவும் ஜஸ்டின் ட்ரூடோ தெரிவிச்சிருந்தார். இந்த நிலையில் தற்பொழுது அந்த பாராளுமன்றத்தில் அவர் வச்சிருக்கக்கூடிய அந்த குற்றச்சாட்டுங்கிறது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுது. ஏன்னா ஒரு கனடா குடியுரிமை பெற்ற ஒரு நபர் வந்து அவருடைய கொலையில் வந்து வெளிநாட்டினுடைய தலையீடு இருக்கிறது அப்படிங்கிறது இறையாண்மைக்கு எதிரானது, எங்கள் நாட்டினுடைய இறையாண்மையில் தலையிடக்கூடிய ஒரு விஷயம் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை வந்து கனடா பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ முன் வச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அங்க இருக்கக்கூடிய இந்திய தூதரக அதிகாரி ஒருவரும் வந்து உடனடியாக வந்து வெளியேற்றப்பட்டிருக்காரு. இது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விஷயமா பார்க்கப்படுது. அதே சமயம் இந்தியா தரப்புல வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய கனடா நாட்டு தூதர்கிட்ட வந்து சம்மன் வழங்கியிருக்காங்க. இது தொடர்பாக விளக்கம் அளிக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் வந்து இந்திய தரப்பு வந்து முன் வச்சிருக்காங்க. அதே போல இந்தியா தரப்புல வந்து இந்த குற்றச்சாட்டுக்கு வந்து மறுப்பு தெரிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த குற்றச்சாட்டு வந்து முழுக்க முழுக்க பொய்யானது அப்படிங்கிற ஒரு விளக்கத்தையும் முன் வச்சிருக்காங்க. இந்த விஷயம் வந்து இந்தியா கனடா இடையிலான உறவுல வந்து ஒரு சிக்கலை ஏற்படுத்துற மாதிரி ஒரு சூழலை ஏற்படுத்தி இருக்கு. அடுத்தடுத்த நகர்வுகள் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு எழுந்திருக்கு.